இவருடைய சரண்டர் பாவம் பூரா அவமூலமா சேனலைஸ் ஆகிற மாதிரி இவர் ஆக்கின்ட்டாரு. இப்போ அவ இல்லைன்னு உடனே தன்னுடைய இவருடைய நானே அம்மா வாழ்ந்த குழந்தை மாதிரி இருக்கு. அம்மா எல்லாத்துக்கும் அம்மா போட பின்னாடி நின்று இந்த குழந்தைக்கு திடீர்னு அம்மா ஒரு வாரம் எங்கேயோ உள்ள போயிட்டு வராங்கன்னு கம்பல்சரியா ஏதோ உடம்பே சரியில்லை ஆக்டில் இருக்காங்கன்னா கூட தோண்டு போயிடும்ல, அதோட சோகத்தை யார் தீப்பாங்க? அந்த மாதிரி ஆயிடுது ஃபிஷ் அவுட் போட்டேன். அதாவது எப்படி வந்து ஒரு ஒரு நாலஞ்சு வயசு வரைக்கும் அம்மா தானே எல்லாம், கோபம் தாபம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸு கோச்சிக்கிறது, யாராவது நையாண்டி பண்ணுறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுன்னா கூட அம்மா வந்து குத்துறது அடிக்கிறது ஒரு ப்ராப்பு தானே அகந்த. அப்படி வளர்றது வந்து தன்னை ஹேண்டில் பண்ண வரும்போது தடுமாறுது. அதுதான் இந்த அடியவர்கள் என்ன பண்றாங்க, சத்தா வந்து அது இருக்கு இருக்கு இருக்குன்னு உள்ள பொருள் இருக்கு உள்ள பொருள் இருக்குன்னு இந்த நம்பிக்கையோடைய சிறு வயது முதற்கொண்டு வளர்றாங்க. அப்படி இருக்கிற அந்த மாதிரியான தன்மையாக இருக்க வைப்பதும் பல ஜென்மங்களாக இருக்கும், பல ஜென்மங்களாக உடன் வசித்து வரும் அன்ப பொருளே. எல்லா கோடுகளிலும் அதற்கு அந்நியமாக இருக்க முடியாதே. ஸோ எங்கெங்கயோ ஜென்மங்கள்ல தொடர்ந்துகிட்டே வரது என்ன பண்றது, பக்குவம் ஆயிடுத்துன்னு உடனே தன்னுடைய அம்சமா முழுசா பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறான்னு உடனே ஃபர்ஸ்ட் வெளியில எடுத்து காமிக்கணும். இவன் மற்ற மனித சமுதாயத்தில் இருக்கும் எல்லோரையும் போன்றவன் அல்ல. மெய் உணர்வு பெற்றவன், மெய்ஞானம் பெற்றவன், உள்ளுணர்வு பெற்றவன், பேருணர்வான என்னுடைய இதுவே அந்த ஒரு புள்ளி அங்கு இருக்கிறது அப்படின்ற பொறுப்பு அதுக்கு வருது. அதனாலதான் அது அது வந்து அதற்கு முன்னாலும் சரி அவங்க அதே பாங்குல ஊக்குவித்து ஊக்குவித்து கொண்டு வருகின்றது. இங்க உள்ள நிக்க ஆரம்பிச்சவனுங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க லௌகிக வாழ்க்கையில ஏதோ பற்றுக்கள் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும், இல்லாம இருக்காது, அதுலயும் மேன்மை நடந்துகிட்டே இருக்கும், அதுவும் மேன்மை விட்டு போயிடாது. உங்களுக்கு வைத்தியகாத்தனமா ஏதோ ஆசை இருக்கும், கொஞ்ச நேரம் போய் தினம் தினம் அரட்டை அடிக்கிறது கூட ஆசையா இருக்கும். ஓகே, இவர் நாமதேவரோ ஏகநாதரோ அவரோட தினம் தினம் இந்த தாயக்கட்டை விளையாடுறது கிருஷ்ணர், கிருஷ்ணரை நினைச்சு கிருஷ்ணரை கற்பனை பண்ணி ரெண்டு பேரும் விளையாடுவாங்க. இவர் உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவாரு, ஆட வரமாட்டேன்ட்டு இது பண்ணுவார். ஏன் வரல ஏன் வரலன்னு கேட்டா, நீ நீ என்கிட்டயே மாட்டிக்கிற, என்னையும் நீ தாண்டணும், நான் உன்னோட ஆடுற நண்பனாவே நீ ஓயாம வச்சுக்கிட்டு இருக்க, பரம்பொருள் வெறும் நண்பன் மாத்திரம் இல்லாம சகலமும் வெறும் மைத்துனா கிருஷ்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கிற அர்ஜுனனால ஒன்னும் சாதிக்க முடியலையே. மைத்துனனை தூக்கினான், தன்கிட்ட கிருஷ்ணனை மைத்துனா பாவிக்கிற அந்த பாவத்தை தூக்கினான், சரண்டர் ஆனான், ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தான். பார்த்த உடனே தானே யுத்த களத்துல அவனுக்கு என்ன டைமென்ஷனை காமிச்சார், நம்ம தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம் ஆண்டவனை உள்ள வரவிடாம, நம்மளுடைய கேரக்டர் ரோல்ஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நம்மளுடைய ஒவ்வொரு செகண்ட் நம்ம போடுற சட்டத்திட்டங்கள் புத்தியில வகுக்கிறது எல்லாமுமே நம்மளை நம்மளே மூடிக்கொள்கின்றோம் சரிங்களா. இங்க வந்து இவங்க அவங்க உப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க, உப்பு ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர் இல்லாட்டி அந்த செகண்ட் வந்து அவர் எப்படி பண்ண போறாருன்றதுதான் இப்ப அடுத்தது முக்கியம், புரியுதுங்களா? ஏன்னா பரம்பொருள் வந்து ஒரு க்ஷணம் தாமதிக்காது சரிங்களா, அவங்க அவதிப்படுறத வந்து அது தாங்காது. இவர் இன்னும் கொச்சைப்படுத்துறாரு. ஆனா இந்த உண்மையா தன் பாதையில போறவங்களுக்கு லட்சணமே தைரியம், நத்திங் வில் ஸ்டாப் தம். ஊரு உலகம் அரசன் ஆமாம் இவன் எந்த பேர் என்ன நடக்கணும் எல்லாத்தையும் தூக்கிறீ, ஏன்னா ஃபர்ஸ்ட் நானை தூக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கிறேன், எல்லாத்துக்கும் நடுநாயகம் நான் தான், நானை தூக்கி எரிஞ்சுட்டு இருக்கிறவங்க அதனுடைய எலிவேஷன் தான் இப்போ நடக்குது. அவர் ரூபத்தில் வந்துட்டு பெருமான் வந்து லீலை மாதிரி பண்ணி இன்னும் கம்ப்ளீட்டாக அனகலேட் பண்ணுறாரு. இப்போ ஊருக்கு முன்னாடி ராஜாக்கு முன்னாடி மானம் புரிதி எல்லாம் போட்டேங்க, யாருடைய மானம் புரியுதுங்களா? அங்கேயும் கேள்வி, ரியல் லிவிங் இவன் அப்படிதானே இருந்தா முதல்ல,
இந்த உலகத்தினுடைய பணம் மதிப்பு மரியாதை தான் பெரிய கலையரசி மாதிரி தன்னை கவனிக்காம அவர் போற மாதிரி அப்படி இருந்தவளுக்கு உணர்வே கம்ப்ளீட்டாக பரிபாகம் அடைஞ்சதா இல்லையா, புரட்டி போடுகிறதா இல்லையா? ஏன்னா அதிஷ்டானமாக ஆதாரமாக உள்ள பொருள் இருந்து கொண்டே இருக்கின்றது. அதுக்கு அது 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 உதிப்பது, அது அருளுவது, சுபவாசனைகள் விழிக்கும்போது தானாக வந்துடும். அந்த மாதிரி தான் இவளுக்கு சுபவாசனை வந்து தான் வந்து சாதுக்கள் சகவாசம் உடன் வசித்தல் எல்லாம் வாய்க்கப்பட்டு இவ மாறிட்டா கம்ப்ளீட்டா. ஆனா இவளுக்கும் இந்த தடங்களை கொடுத்து தானே கொடுக்கணும். பெருநிதியை ஞானம்ன்றது கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுக்கணும் பாருங்க. கம்ப்ளீட்டா வந்து எலிஜிபிள் இல்லாம நீங்க வெயிட் தாங்க முடியாது. பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வந்து கொஞ்சம் குறை இருந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் நிறைக்கும், அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அது கூட குறையன்றதே கிடையாது.